எடப்பாடி செய்த ஒரு செயலின் காரணமாகத்தான் தற்போது பாமக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்கின்ற முடிவில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு ராஜ்யசபா சீட் ஒன்பது லோக்சபா சீட் கேட்ட நிலையில் ராஜ்யசபா சீட் கேட்டு சங்கடப்படுத்த வேண்டாம் என்று எடப்பாடி தெரிவித்த நிலையில் ஒன்பது லோக்சபா சீட் தாருங்கள் என்றும் சட்டமன்ற தேர்தலின் நாற்பது இடங்கள் பாமகவுக்கு தர வேண்டும் என்றும் இதற்கு இப்போதே ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனை எடப்பாடியிடம் கூறிய போது ஸ்ட்ரிக்டாக எடப்பாடி பழனிசாமி இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாராம் பாமக கூட்டணி தொடரும் ஒப்பந்தம் போட ரெடி ஆனால் எண்ணிக்கையை இப்போதையும் முடிவு செய்து ஒப்பந்தம் போட முடியாது என்று கூறி அதற்கான காரணங்களையும் தெரிவித்துள்ளாராம் அதன் பிறகு பாமக தரப்பிடமிருந்து பதில் வரவில்லையாம் அதிமுகவும் கவலைப்படவில்லை இதனால் தான் அதிமுக பாமக கூட்டணி உருவாகவில்லை என்று அதிமுக தரப்பில் கூறப்படுகின்றதாம் இந்த நிலையில் பாஜக பாமக கூட்டணி இறுதி செய்யப்படவிருக்கின்றது என்கின்ற தகவலை அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்குமான இடங்களுக்கும் இப்போதே ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம் அதிமுகவுக்கு வாருங்கள் என்று ராமதாசிடம் மீண்டும் சி வி சண்முகத்தை பேச வைத்திருக்கின்றாராம் எடப்ப ஆனால் எந்த கட்சியுடன் கூட்டணி என்கின்ற முடிவை அன்புமணியிடம் விட்டுவிட்டேன் அவர் பாஜகவுடன் கூட்டணியை இறுதி செய்ய நீங்கள் வாய்ப்பை மறுத்துவிட்டு இப்போது கூப்பிட்டால் எப்படி என்று சிபி சண்முகத்திடம் ஆதங்கப்பட்டுள்ளாராம் ராமதாஸ் சற்றுமுனதாக கிடைத்திருக்கின்ற இந்த தகவல் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்